முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக 33 கோடி ரூபாய் செலவு. நுவரெலியாவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அரச வாகனம் மீட்பு. அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிப்பு. ஒருவர் உயிரிழப்பு. தற்பொழுது நாடாளுமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற மற்றும் உயிரிழந்த உறுப்பினர்களின் உறவினர்களுக்கு 33 கோடி ரூபாய் செலவிடுவதாக தெரிய வந்திருக்கின்றது. அதுக்கமைய 424 பேருக்கான ஓய்வூதியம் கொடுப்பனவுகள் இந்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த எண்ணிக்கையில் சமீபத்தில் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர்கள் இணைக்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்திலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய அறிக்கைகளின்படி குறைந்தபட்சம் 5 வருட சேவையை பூர்த்தி செய்த ஒரு உறுப்பினருக்கு அனைத்து கொடுப்பனவுகளுடனும் மாதம் 57,620 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் 15 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் இருந்த உறுப்பினருக்கு அனைத்து கொடுப்பனவுகளுடன் வழங்கப்படும் மாதாந்த ஓய்வூதியம் 75,715 ரூபாய் வழங்கப்படுவதாக ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு செய்தி உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். இன்னும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நுவரெலியா மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய உடன் பிறந்த சகோதரருடைய வீட்டில் ஒரு அரச வாகனத்தை மறைத்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த வாகனத்தை கண்டுபிடிச்சாச்சு. அதாவது நுவரெலியா போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நுவரெலியா போலீஸாரால் அந்த வாகனத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த வாகனம் போலீஸாரின் கவனத்தில் இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிப்பு. ஒருவர் உயிரிழப்பு என்ற ஒரு தலைப்போடு ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தியையும் நாம் விரிவாக பார்ப்போம். அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு அத்தனகல்லு ஓயாவுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கப்படும் என நீர்ப்பாசன துணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தாழ் நிலங்களில் வசிக்கும் மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இதன்படி எதிர்வரும் 48 மணித்தியாலங்களுக்கு தெஹியோவிற்ற ருவான் வெள்ள சீதாவக்க தொம்பே ஹோமாகம கடுவல பயகம கொலண்ணாவ கொழும் செயலக பிரிவுகளைச் சேர்ந்த கலனி கங்கை பள்ளத்தாக்கில் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் சாரதிகள் அந்த வீதிகளில் ஊடாக பயணிப்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதே நேரம் நேற்றைய தினம் 34 வயதுடைய நபர் ஒருவர் அந்த வெள்ளத்தில் படகுல சென்றிருக்கின்றார். கவுண்டதில் அவர் காணாமல் போயிருந்தார். இன்றைய தினம் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்ற ஒரு செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்திகளுடன் இன்றைய தினம் உங்களை சந்தித்திருந்தேன். இன்னும் ஒரு செய்தியோட சந்திப்போம். முதல் தடவையாக இந்த ஒரு சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, மறக்காமல் உங்களுடைய அந்த முழுமையான ஆதரவை வழங்குங்கள். நிச்சயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அப்போ தான் நான் போடுற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுத்தீன் ரைஸ். நன்றி.